வணக்கம், என்ற பேர் சதீஷ்குமார். நான் ஸ்கூலில் இப்படி படித்து கொண்டிருக்க நேரம் திருநீர் தலை சுற்று வந்து கீழே வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனாங்க. அந்த நேரத்தில் அந்த டாக்டர் சொன்னார், இவருக்கு இப்படி கிட்னி ஒருத்தம் இருக்குது, இவரை காப்பாற்றணும், அதனால் நீங்கள் கிட்னி கொடுக்கணும் ஒரு ஆள் அப்படின்னு இருக்காங்க. இப்போ என் அண்ணா தான் தந்திருக்காரு. ஆனால் குடும்பத்தில் இப்படி கஷ்டமாக இருக்குது, அப்பா இல்லை, அப்பா இல்லாமல் தான் நாங்கள் படிச்சினாங்க. எங்களுக்கு கஷ்டம் சரியான மாதிரி கிட்னி கொடுக்குறதுக்கு நீங்கள் காசு கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு நன்றி. இப்போ எங்களோட காசு காணாமல் இருக்குது, அதுக்காக என்ற அக்கௌண்ட் நம்பர் என்ற பேரெல்லாம் சொல்கிறேன். என்ற பேர் வந்து சதீஷ்குமார், வவுனியாக்கில் வந்து அக்கௌண்ட் நம்பர் வந்து 74 55 மற்ற 96 76 ஆகும். இந்த நம்பருக்கு நீங்கள் காசு போட்டு என்ற கிட்னி வந்ததுக்கு உதவி செய்யணும். நன்றி. ஃபோன் நம்பர் வந்து 077 28 43 362. இந்த நம்பருக்கு ஃபோன் எடுத்து கேட்கலாம். என்ற பேர் செல்லையா சீதாலட்சுமி. இந்த மகனுக்கு இப்போ 2 வருஷம் காலமாக கிட்னி பிரச்சனையில் இருக்கிறாரு. அவருக்கு நாங்கள் கண்டி பேராதனையும் தான் கொண்டு போகிறோம் கிளினிக்கு, வவுனியாவுக்கும் கொண்டு போகிறோம். ஆனால் ஆப்ரேஷன் செய்ய சொல்லி சொல்லிட்டாங்க. இப்போ திடீரென்று எங்களோட பெரிய மகன்தான் ஆப்ரேஷனுக்கு தான் கிட்னி கொடுக்குறேன்னு சொல்லி சம்மதிச்சிட்டாரு. அதுக்கு எங்களுக்கு இப்போ கொஞ்சம் காசு தேவை என்று சொல்லி சொல்லிட்டாங்க. அந்த காசுகளை நாங்கள் தேடி இருக்கிறதுக்கு எங்களுக்கு மிக கஷ்டமாக இருக்குது. உங்களால் எந்த உதவியை எங்களுக்கு தந்து உதவுனீங்கன்னா எங்களோட பிள்ளைண்ட உயிரை காப்பாற்றுறதுக்கு மிக நல்ல இதாக இருக்கும். எங்களுக்கு 19ஆம் தேதி ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆக சொல்லியிருக்காங்க ஆப்ரேஷனுக்கு. அப்போ உங்களோட எல்லா இதுகளையும் ஒழுங்குபடுத்தி கொண்டே வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கரெக்டாக எங்களுக்கு காசு தான் தேவை. அப்போ தான் எல்லாம் ரெடியாகி கொண்டு நாங்கள் போகலாம். எனக்கு எல்லாமே 5 பிள்ளைகள். அதில் பொம்பளை பிள்ளைகள் 3 பேர், 2 ஆம்பளை பிள்ளைகள். அதில் ஒரு ஆள் தான் இப்போ உழைக்கிறாரு. அண்ணன்டு மேசன் வேலைக்கு அங்கங்கண்டு போகிறாரு. மற்ற கடைசி மகனுக்கு தான் இப்போ வருத்தம். மற்ற பொம்பளை பிள்ளைகள் 3 கல்யாணம் முடிச்சு அவங்கவுங்க குடும்பங்கள் வேறையா இருக்குது. எனக்கும் ஹஸ்பண்ட் இல்லை, நான் எனக்கும் வேலை செய்யலாது, எனக்கு கையொண்டு இயலாது. அதால் நான் வீட்டில் தான் இருக்கிறேன். மகன்ட ஒரு உழைப்பால் தான் நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன்.